ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரே டாக்ஸ். என்னோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க. என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க மணி பட்டனை அமுக்குங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களை பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் தேவிப்பட்டினம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, ராம்நாடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதாவது ராம்நாடுலேருந்து கரெக்டாக 16 கிலோமீட்டரில் தான் தேவிப்பட்டினம் இருக்குது. அந்த தேவிப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் இங்கே வரணும்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 600-700 மீட்டர் தான் இருக்கும் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்ட இடம் இருக்கிற இடம் தான் அந்த கோயிலுக்கு போகிற வழி. அதாவது ரெண்டு பக்கமும் வந்து கடல் இருக்கும், நடுவில் தான் அந்த பாதை இருக்கும் போகிறதுக்கான பாதை. பாருங்கள், இந்த ரெண்டு பக்கமே வந்து பகல், அதாவது ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா ரெண்டு சைட்லேயுமே தண்ணி இருக்காது. அதாவது ஒரு டைமுக்கு அப்புறம் இந்த ரெண்டு பக்கமே தண்ணி இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி 12 மணிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி நிறையா வர ஆரம்பிச்சிடும். நாங்கள் போனது வந்து ஒரு 9 மணிக்கு போனோம், அதனால் இங்கே வந்து தண்ணி இல்லை. இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே தான் நவகிரகமே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். பாருங்கள், எல்லோரும் வந்து உள்ளே இறங்கி சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க, தெரியுதுங்களா? பாருங்கள், உள்ளே இறங்கிட்டாங்க. இந்த கல் மாதிரி இருக்குது இல்லையா, அதுதான் நவகிரகமே. மொத்தமாக 9 இருக்கும். இந்த சைடில் 3, ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டில் உங்களுக்கு தெரியும், அதாவது சென்டரில் 1 இருக்கும். நல்லா பாருங்கள், எல்லாருமே அந்த சுற்றி வர இடம் தான் நவகிரகம். அதாவது பகல் டைமில் மட்டும்தான் உங்களால் போயிட்டு இந்த கோயிலில் சுற்றி வர முடியும். அதாவது காலையில் ஒரு 6 மணிலேருந்து 11-12 வரைக்கும் தான், அந்த டைம் வரைக்கும் தான் உங்களால் இறங்கி உள்ளே சுத்த முடியும் தண்ணிக்குள்ளே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தண்ணி வந்துடும், உங்களால் உள்ளே இறங்கி சுத்தவே முடியாது. நீங்கள் வெளியே நின்று தான் பார்க்க முடியும். நம்ம எல்லோரும் வந்து நவகிரகத்தை வந்து கோயிலில் தான் பார்த்துருப்போம். கடலுக்கு நடுவில் இருக்கிறது இது வரைக்குமே பார்த்தது, அதாவது இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது கடலுக்கு நடுவில் வந்து நவகிரகம் இருக்கிறது. இங்கே மட்டும்தான் கடலுக்கு நடுவில் நவகிரகம் இருக்கும். அதே மாதிரி இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து தோஷம் இருக்கிறவங்க, அதாவது கல்யாணம் ஆகலை வேறு ஏதாவது தோஷம் இருக்குது அப்படின்றவங்கலாம் வந்து இங்கே வந்து பரிகாரம் பண்ணிப்பாங்க. பரிகாரம் பண்ணிவிட்டு இந்த கடலில் குளிச்சுட்டு நவகிரகத்தை சுற்றி வந்தால் அவங்களோட தோஷம் போயிடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இது வரைக்கும் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. அது எங்கே பண்ணுறாங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்லேயே வீடியோக்குள்ளே பார்த்தது நம்ம மெயின் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு மண்டபம் காமிச்சிருந்தாங்க. அந்த மண்டபத்தில் தான் பரிகாரம் பண்ணுவாங்க. அங்கே தான் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அந்த பூஜை பண்ண எல்லாத்தையும் வந்து கடலில் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து தான் இந்த நவகிரகத்தை சுற்றி வருவாங்க. தேவிப்பட்டினத்தில் இருக்கிற நவகிரக சிலையை நீங்கள் பார்க்கணும்னா காலையில் தான் வரணும். காலையில் 6 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே தான் வரணும். அந்த டைமுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த நவகிரகத்தை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இப்போயே வந்து இங்கே பாருங்கள் முழுக ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா தண்ணி வர ஆரம்பிச்சிது. இந்த சிலைலாம் முழுக ஆரம்பிச்சிருச்சு. மற்ற சிலைங்களாம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கிற நவகிரகமெல்லாம் முழுகாது, ஆனால் சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் முழுகிடும். ஒரு டைமுக்கு அப்புறம் உங்களால் பார்க்கவே முடியாது. பெரிய சிலைகளை மட்டும்தான் பார்க்க முடியும், சின்ன சிலைகளை பார்க்கவே முடியாது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா வெளியிலே எல்லோரும் சுற்றி போயிடுவாங்க, உள்ளே வந்து சுற்ற மாட்டாங்க. இப்போ வந்து தண்ணி கம்மியாக இருக்குன்றதால உள்ளே இறங்கி சுற்றிட்டு போகிறாங்க. இந்த நவகிரகம் சுற்றி தண்ணி அதிகமானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து சங்கங்கள்லாம் ஒட்ட ஆரம்பிக்கும். அது ஒட்டி ஒட்டி அந்த நவகிரக சிலையோடு ஒட்டியிருக்கும் சங்குங்க. நீங்கள் இந்த சிலையை பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், இதில் வந்து நிறையா சங்குங்க வந்து ஒட்டியிருக்கும். நல்லா பாருங்கள், இந்த வீடியோவை பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி யாராவது இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் எந்த இயர் வந்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேவிப்பட்டினத்தில் இருக்க நவகிரக சிலையை தரிசனம் பண்ணுறன்றது அவ்வளோ ஈஸியானது கிடையாது. அதாவது நீங்கள் நினச்ச உடனே இந்த கோயிலுக்கு வர முடியாது. அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை இருந்தால் மட்டும்தான் இந்த கோயிலுக்கே வந்து தரிசனம் பண்ண முடியும். அப்படி ஒரு இடம் தான் இந்த தேவிப்பட்டினத்தில் இருக்க நவபூஷண நவகிரக கோயில். இப்போ நம்ம கோயிலோட பின்னாடி, அதாவது கடல் பகுதிக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த இறங்கி எல்லோரும் பார்க்கணும். ஆனால் அலை இருக்காது, இங்கே நீங்கள் இறங்கலாம் தாராளமாக ரெண்டு பக்கமும் போட்டிங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாலத்தை கீழே பாருங்கள், நம்ம இப்போ காமிக்கிற பாருங்கள், இது கீழே பார்த்தீங்கன்னா 4 ஓட்ட தெரியும். இந்த வழியாக தான் தண்ணி உள்ளே போகும், அந்த 4 ஓட்ட தெரியுது பார்த்தீங்களா, ஸ்கொயராக. அந்த வழியாக தான் தண்ணி போகும்.